எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வாய்ஸ் எங்கேயாச்சும் தடுமாறுச்சுன்னா லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சந்திரமுகி டூ படம் இப்போ வரைக்கும் 50 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கேன், இதுல தமிழ்நாட்டில் மட்டும் 26 கோடிக்கு மேல. ஜிகர்தண்டா 2 ஓட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு மதியம் 12:12 ரிலீஸ் ஆக போகுது. ஜிவி பிரகாஷ் இதை ரிலீஸ் பண்ண போறாரு, சந்தோஷ் நாராயணன் இதுக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. லியோ படம் இப்ப யூகேல 50,000 டிக்கெட்டுக்கு மேல வித்திருக்கு. லியோ ட்ரெய்லர் இப்ப வந்ததுக்கு அப்புறம் லியோட யூகே புக்கிங்ல ஒரு பெரிய ஜம்ப் இப்ப நல்லாவே தெரியுது. நிறைய ஷோஸ் இப்ப புதுசா ஆட் ஆகுது, டிக்கெட்ஸும் நிறைய சேல் ஆகுது. லோகேஷ் இப்ப இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு, ஏகப்பட்ட அப்டேட்ஸ் அவர் கொடுக்கறாரு. சோ அதெல்லாம் இப்ப பாப்போம். லியோ மூவில இன்னும் 3 சாங் ரிலீஸ் ஆக வேண்டிய இருக்குன்னு சொல்லிருக்காரு. ஏற்கனவே நார் ரெடி பேடஸ்னு 2 சாங் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்ப இன்னும் 3 சாங்னா மூவில மொத்தமா 5 சாங் இருக்கு. இதுல நார் ரெடி மட்டும்தான் டான்ஸ் ஆடுற மாதிரியான சாங், மத்த சாங்லாம் கதையோட சேர்ந்து வரும். இதை லோகேஷே சொல்லிட்டாரு, இன்னும் ரிலீஸ் ஆகாத அந்த 3 சாங்ல ஒரு இங்கிலீஷ் சாங்கும் இருக்குன்னு சொல்லிருக்காரு. அந்த சாங் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. லியோட பட்ஜெட் 300 கோடின்னு லோகேஷ் இப்ப ரிவீல் பண்ணிட்டாரு. அப்புறம் ட்ரெய்லர்ல ஒரு கெட்ட வார்த்தை சீன் வந்துச்சுல, அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. இந்த டைலாக் பேசுறதுக்கு முன்னாடியே தளபதி என்ன கூப்பிட்டு அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோட லோகேஷ் இப்ப சொல்லிருக்காரு. கூடவே அந்த டைலாக ஆக்டர் விஜய் பேசல, அந்த பார்த்திபன் கேரக்டர் தான் பேசுதுன்னு லோகேஷ் சொல்றாரு. ஏற்கனவே நானும் சொன்ன மாதிரியே இது தியேட்டர்ல மீட் ஆகிடும், யூடியூப்ங்கிறதுனால அப்படியே இருக்குன்னு லோகேஷ் அதையும் சொல்லிருக்காரு. அப்புறம் சென்சார்ல யூஏ வாங்குறதுக்கு ஒரு சில சீன்ஸ் கட் பண்ற மாதிரியும் மீட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னு லோகேஷ் சொல்லிருக்காரு. சோ மூவில ஒரு சில சீன்ஸ் கட் ஆகிருக்கு. அடுத்து தலைவர் 171க்கான ஷூட்டிங் அடுத்த வருஷம் பிப்ரவரியில ஆரம்பிக்க போறதா ஒரு நியூஸ் வந்துச்சு, நானும் சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப லோகேஷ் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் மார்ச் எண்டு இல்ல ஏப்ரல் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காரு. இந்த தலைவர் 171 முடிச்சிட்டு அடுத்து கைதி 2 எடுப்பாரா இல்ல ரோலக்ஸ் படம் எடுப்பாரான்னு ஒரு டவுட் இருந்துச்சு, அதையும் இப்ப ரிவீல் பண்ணிட்டாரு. தலைவர் 171க்கு அடுத்து கைதி 2 தான் எடுக்க போறாரு, அதுக்கு அடுத்துதான் ரோலக்ஸ் படமா இல்ல வேற எந்த படம்னு யோசிக்கணும்னு சொல்லியிருக்காரு. கூடவே லோகேஷ் பிரபாஸ் வச்சு ஒரு படம் எடுக்க போறதா முன்னாடியே ஒரு நியூஸ் வந்துச்சு, அதையும் லோகேஷ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பிரபாஸ் வச்சு படம் எடுக்கவும் பிளான் போகுதுன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு 3 பேர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லிருக்கீங்க, ஒருத்தர் தீபன், இன்னொருத்தர் தினகரன், இன்னொருத்தர் பேரை சொல்லல. சோ இவங்க 3 பேருக்கும் பர்த்டேக்கு விஷ் பண்ணிட்டு இப்ப கமெண்ட்ஸ் குள்ள போவோம். லியோ மூவில அர்ஜுனுக்கும் தளபதிக்கும் ஃபைட் இருக்கா, ட்ரெய்லர்ல காமிக்கவே இல்லன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபைட் கண்டிப்பா மூவில இருக்கும், எல்லாத்தையும் ட்ரெய்லர்ல காமிச்சிட்டா படத்துல ஒன்னும் சர்ப்ரைஸ் இருக்காது, அதனாலதான் காமிக்கல. லியோ சக்சஸ் மீட் வச்சா தளபதி வருவாரா, குட்டி ஸ்டோரிக்கு சான்ஸ் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா தளபதி வருவாரு, ஆனா குட்டி ஸ்டோரி இருக்குமான்னு தெரியல, அது நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். இந்த எல்சியு யூனிவர்ஸ் எந்த படத்தோட முடியும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, அதை லோகேஷ் கிட்ட கேட்டாலே தெரியாது, ஏன்னா லோகேஷே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணி கொண்டு போறாரு. சோ இதெல்லாம் ஃபியூச்சர்ல வெயிட் பண்ணி தான் பாக்கணும். விடாமுயற்சி என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு, இந்த டைம் பிரச்சனை ஒண்ணும் இல்ல, சொன்னபடி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிட்டு. D50 ஃபர்ஸ்ட் லுக் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, படத்துக்கான ஷூட்டிங்கே இந்த மாசம் தான் முடியுது, சோ மேபி கொஞ்சம் லேட்டா தான் வரும். சந்திரமுகி 2 சித்தா இறைவன் இதுல எது கலெக்ஷன்ல அதிகமா இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நம்பர்ஸ் படி பார்க்கும் போது சந்திரமுகி 2 அதிகமா இருக்கு, ஆனா எது ஹிட்னு கேட்டீங்கன்னா சித்தா தான், ஏன்னா சித்தாவோட பட்ஜெட் 5-7 crore கிட்ட இருக்கும். ஆனா கலெக்ஷன் இப்பவே 16 கோடியை தாண்டி போயிடுச்சு. ஆனா சந்திரமுகி 2 பட்ஜெட் 50 கோடிக்கு மேல, இப்பதான் இந்த படம் 50 கோடியே வந்திருக்கு. இறைவன் பிளாப். கேரளாவில விஜய் ஃபேஸ் ஆர்ட் நடந்துச்சான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அக்டோபர் 7 நடக்கும்னு சொன்னாங்க, ஆனா இது வரைக்கும் எந்த போட்டோஸும் நான் பாக்கல. கேரளால இருந்து யாராச்சும் பாத்தீங்கன்னா அது நடந்துச்சா என்னன்னு சொல்லுங்க. மத்தகம் சீசன் 2 எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, அக்டோபர் 12 ரிலீஸ் ஆகும். கவின் லைன் அப்ப ஒருத்தர் கேட்டிருக்காரு, நான் ஸ்கிரீன்ல போடுறேன். அயலான் செகண்ட் சிங்கிள் எப்ப வரும், அயலான் படம் 200 கோடி கலெக்ஷன் பண்ண சான்ஸ் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. செகண்ட் சிங்கிள் எப்ப வரும்னு கரெக்டா தெரியல, படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ், இன்னும் நிறைய டைம் இருக்கு. அடுத்து செகண்ட் சிங்கிள் அப்டேட் தான் வரும் நான் எதிர்பார்க்கறேன். இந்த படத்துக்கான பட்ஜெட் 100-125 கோடிங்கிறப்போ கலெக்ஷன் 200 கோடி வர வாய்ப்பு இருக்கு. ஆக்டர் அப்பாஸ் என்ன பண்றாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, அவர் மூவி எதுவும் பண்ற மாதிரி தெரியல, நம்ம ஊர்லயே ஃபர்ஸ்ட் அவர் இல்ல, வெளிநாட்டிலேயே செட்டில் ஆயிட்டாரு, இப்ப நம்ம ஊருக்கு திரும்ப ரீசெண்டா வரும்போது தான் இன்டர்வியூ எல்லாம் இப்ப நிறைய எடுத்தாங்க, சோ இப்ப கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிருக்காரு, திரும்ப மூவில வர வாய்ப்பு இருக்கு. பெஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியா ஒருத்தர் கேட்டிருக்காரு, நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இந்த மூவிஸ் நான் பாக்கல, என் ஃப்ரெண்டு கிட்ட நான் கேட்டேன், அவர் சஜஸ்ட் பண்ணாரு. பிரதீப் ரங்கநாதன் நெக்ஸ்ட் மூவி என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, பிரதீப் அடுத்து ஒரு சில மூவிஸ் டைரக்ஷன் பண்ண போறாரு, கூடவே இப்ப விக்னேஷ்வன் டைரக்ஷன்ல ஒரு படமும் நடிக்க போறாரு. லியோ ட்ரெய்லர் இப்போ 50 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு, அப்ப 5 கோடி பேர் ஒரு ஆளுக்கு 200 டிக்கெட் வச்சா கூட ஈஸியா 1000 கோடி வந்துரும்னு ஒருத்தர் இப்ப சொல்லிருக்காரு. இப்ப ட்ரெய்லர் பாக்குற எல்லாரும் படம் பார்க்க தியேட்டருக்கு வந்துட மாட்டாங்க. இந்த படம் 1000 கோடி பண்ணுமா பண்ணாதான்னு கேட்டீங்கன்னா அது படத்துக்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் பொறுத்து பண்ணும், ஆனா இந்த ட்ரெய்லர் வியூஸ் மூலமா ஒரு கணக்கு போடுறீங்கல்ல, இது மாதிரி எல்லாம் கண்டிப்பா வராது. விக்ரம் லைன் அப்பா ஒருத்தர் கேட்டிருக்காரு, நான் ஸ்கிரீன்ல போடுறேன். லியோ படம் அக்டோபர் 18 ஈவினிங்கே ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க, இது உண்மையானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நான் முன்னவே சொல்லியிருக்கேன், இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு, இதுக்கான டாக்ஸ் போறதாவும் சொல்றாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சுல, அப்ப ட்விட்டர் ஸ்பேஸ்ல ப்ரொடியூசர் கலந்துகிட்டாரு. அதுல அவர் பேசும்போது ஏர்லி மார்னிங் ஷோக்கு பெர்மிஷன் கேட்டிருக்கோம், அதுக்கு பெர்மிஷன் கிடைக்குமா என்னன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும்னு சொல்லியிருக்காரு. சோ சப்போஸ் அது கிடைக்கலனா 18ஆம் தேதி ஈவினிங்கே வர வாய்ப்பு இருக்கு. கிக்கோட பாக்ஸ் ஆபீஸ் ஒருத்தர் கேட்டிருக்காரு, இந்த படம் பிளாப், இதுக்கு கலெக்ஷன் ட்ராக் பண்ணல.
தி ரோடு மூவிக்கான ரிவ்யூ த்ரிஷா லைன் அப் 800 மூவிக்கான ரிவ்யூ அண்ட் கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. தி ரோடு ஆவரேஜான படம் தான், ரேட்டிங் ஒரு 3 கொடுக்கலாம். பெருசா எதிர்பார்க்காம போனீங்கன்னா ஓரளவுக்கு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். த்ரிஷா லைன் அப் பத்தி ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன். 800 மூவின்னு நான் பாக்கல, பெரிய மூவிஸ்க்கு தான் நான் ரிவ்யூ போடலாம்னு இருந்தேன். அதனால தான் இந்த மூவிஸ்க்கு எல்லாம் ரிவ்யூ போடல. ஆனா நீங்க முன்னவே கேட்டிருந்தா நான் போட்டிருப்பேன். இந்த படத்துக்கு கலெக்ஷன் ரிப்போர்ட் இன்னும் வரல. மார்க்கண்டனி ஓடிடி அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நிறைய டைம் நான் சொல்லிட்டேன், இந்த மாசம் இது ஓடிடியில வந்துரும். October 22 பர்த்டே, அதுக்கு விஷ் பண்ண சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. கொஞ்சம் பர்த்டேக்கு ஒரு நாள் முன்னாடி கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு விஷ் பண்ண ஈஸியா இருக்கும். நான் நோட் பண்ணி வச்சா அதை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம் எனக்கு. சப்போஸ் மிஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. என் நோட்ஸ் நீங்களே பாருங்க, ஏகப்பட்ட அப்டேட்ஸ் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல ஒரு அப்டேட் தேடி எடுக்கிறது எனக்கே கஷ்டம். சோ ரொம்ப முன்னாடி சொல்லாம நாளைக்கு பர்த்டேவா இருந்து இன்னைக்கு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் விஷ் பண்றேன். லியோ சிங்கம் பத்தி நிறைய பேர் கேக்குறீங்க, இதை பத்தி நேத்து கூட நான் சொன்னேன். சிங்கம் இருக்கா என்னன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, ஆனா இருக்குன்னு தான் சொன்னாங்க. இப்ப எந்த அப்டேட்டும் இல்ல, வந்தா நான் சொல்றேன். லியோ இன்டர்வல் சீன்ல லியோட கோல்டு லோகோ ரெட்டா மாற சான்ஸ் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதான் நண்பா நேத்து நானும் சொன்னேன், இப்படி மாற வாய்ப்பு இருக்குன்னு. இன்னும் நிறைய மூவிஸ்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.